மலேசியா மக்கள் அவங்க பண்பாடு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை மறக்காத ஒரு 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 கல்ச்சர் அப்படின்னு தமிழை வந்து இன்னும் வெளிநாட்டுக்கு வந்தும் பல இப்போ மலேசியான்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைனீஸ் இருக்கிறாங்க, மலேசியர் இருக்கிறாங்க, தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, ஸ்டில் இங்கே வந்து தமிழை மறக்காத ஒரு பெரிய குணம், ரொம்ப விருந்தோம்பலுக்கு அதிகமான ஒரு குணம், எல்லாத்தையும் படித்த தமிழ் மக்கள் இங்கே உள்ளவங்க தான் எனக்கு வந்து மலேசியாவில் மலேசியான்னு சொன்னால் கண்ணுக்கு வரவங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து ஐ திங்க் ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் பேக் வந்து மலேசியா செகண்ட் ஹோம் ஸ்கீம் வந்துச்சு, இப்போ இருக்கான்னு தெரில, அதுக்கு நான் ட்ரைலாம் பண்ணேன், இங்கேயும் இருக்கணும், இங்கேயும் ஏதாவது பண்ணணும், சென்னையிலேயே பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி முன்னாடி மலேசியா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு தேத்தாரைக்கு குடிச்சா நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன், காலைல சோறு வேண்டாம் எதுவுமே வேண்டாம், காலைல தேத்தாரைக்கு மதியானம் தேத்தாரிக்கு நைட் தேத்தாரைக்கு அதிலே ஓட்டிடுவேன். ஆக்சுவலாக மலேசியா பொறுத்த வரைக்கும் மலேசியாவே ஒரு ஃபேவரட் பிளேஸ் தான் ஃபுல்லாகவே, எங்கே இருந்தாலுமே எனக்கு ஒரு மோஸ்ட்லி நான் கேள்வேன் இது தெரியல. முத முதல்ல மலேசியா வந்து இறங்கின இடம் வந்து ஜோஹர் பரோ தான். ஆக்சுவலி அந்த ஃபஸ்ட் டைம் வந்து சில இடங்களை பார்த்ததுனால அந்த இடம் பிடிச்சிருக்கோம், அப்புறம் பெனாங் போயிருக்கேன் ஆக்சுவலி அது பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் லேண்ட் ஆன பிளேஸ் வந்து ஜோஹர் பரோன்றதுனால அது பிடிக்கும். சிங்கப்பூரை வந்து சீமாட்டி சிங்கப்பூர் சீமாட்டின்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன். மலேசியாவில் வந்து இது இந்த மஸ்காரா இல்லை இந்த நானாபுலுக்குன்னு ஒரு சாங் இருக்குது தமிழில், பிச்சைக்கார டூவில் குட்டி குடோஷி அப்படின்னு ஒரு மலேசியன் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அப்புறம் ஏ மலேசியன் அதை மலேசியன் டேலண்ட்ஸ் கூட எம்சி ஜேசன் ஒருத்தர் மாதிரி பண்ணியிருக்காரு. காடு மடித்திருந்து பாடுமதி அலை நான் ஆக்சுவலி தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மியூசிக் ஸ்டாண்டர்ட் கல்ச்சர் உருவாகிறதுக்கு முன்னாடியே யோகி பி மாதிரி ஒரு மியூசிக்கில் ஒரு ட்ரெண்டி ஒரு வேறு ஒரு டைப் ஆஃப் மியூசிக் பண்ண முடியும் தமிழ் மக்கள்னாலன்னு ஒரு இனிஷியேட் பண்ண ஊர் வந்து மலேசியா. இது வந்து யாருனாலே மறக்க முடியாத பாட்டு மலை திறந்து பாதி பாய் மாதிரி. ஸோ பெரிய இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம், நான் ஆர்த்தி சூரி பண்ணுறதுக்கான இன்ஸ்பிரேஷன் அந்த பாட்டுன்னு சொல்லலாம். ராஜா சார் ஆக்டர் எது எது தெரியலையே. ஓ ஃப்ரூட் அது சாரி ட்ரை பண்ணல பண்ணல சூப்பர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆனால் சேம் எமோஷன் சேம் சக்ஸஸ் வாழ்க்கையோட அனுபவங்கள் தான், பட்ட அணி பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் சேர்த்து தான். இந்த சின்ன வயசில் நிறைய விஷயங்கள் நான் பார்க்காம இருந்திருந்தேன்னா இப்போ கூட ரீசெண்டாக சில விஷயங்கள் பார்க்காம இருந்திருந்தேன் அந்த கதையில் இருப்பேன்னு தெரில. வாழ்க்கையில் பட்ட நிறைய பிரச்சனைகளாக தான் அந்த கதை எழுந்து போச்சு. இல்லை ஆக்சுவலி டயரிங் தான், பண்ணணும்னு விருப்பம்லாம் கிடையாது, பட் இந்த சூழ்நிலையில் இந்த விஷயத்தை நான் தான் பெட்டராக பண்ண முடியுன்றதுனால பண்ணுறேன். ஃப்யூச்சரில் என்ன என்னை விட பண்ணுற பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்லா பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க, அவங்க என் பாதையில் வரணும் இல்லையா, அவங்க பல விஷயங்கள் பிஸியாக இருப்பாங்க. ஸோ 10 பையனா என்னோடய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணிடக்கூடாது, எனக்குன்னு எப்போ அட்டென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க மேலே நம்பிக்கை வருது, அப்போ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ நிறைய எல்லாமே நானே எடுத்து போட்டுட்டேன்னா நிறைய நல்லா க்ரோவாக ஆக முடியாது நல்லாவே எனக்கு தெரியுன்றதுனால ஃப்யூச்சரில் ஒரு நம்பிக்கையை மக்கள் மனசில் விதைச்சிட்டு அதுக்கான மார்க்கெட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான அதே நம்பிக்கையை வந்து டெக்னீஷியன்ஸ் மாதிரி மனசில் விதைச்சிட்டு ஸ்லோலி ஐ வில் அடாப்ட் ஆல் தி அதர் டெக்னீஷியன்ஸ் ஆல்சோ. ஹண்ட்ரட் பர்சன்ட்